பாண்டவர் இல்லம் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்க. உங்க அசைன்மென்ட் முடியணும்னா நான் அதுக்கு பாண்டவர் இல்லத்துல இருக்கணும். சரிமா, நான் என்ன பண்ணணும்? அதானே சொன்னேனே, நான் தொடர்ந்து பாண்டவர் இல்லத்துல இருக்கணும். நான் இருந்தாதான் உங்க ஆசை நிறைவேறும். புரியுதுமா, உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கா? உங்களுக்கு ரோஷினி ஃபோன் பண்ணான்னு சொல்லி அவருக்கு ஃபோன் பண்ணுங்க. என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே சமாளிச்சு அவருக்கு புத்திமதி சொல்லுங்க. ஏமா, நான் சொன்ன கேப்பாரா? கேக்குற மாதிரி சொல்லுங்கப்பா. சரிமா. மாமா, நீங்க இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது சொல்லுங்க பெரிய மச்சான். சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் சொல்லிட்டேனே. இனிமே வாசலோட நிக்க வேணாம், களிமை எடுத்து போசுங்க முதல்ல. இப்படி சொன்னா எப்படி மாமா? ஊர்க்காரன மன்னிச்சு விட்டாங்க, தப்புதான். அதுக்காக விட்டிருந்தா பாண்டவங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்சு கொண்டிருப்பாங்க, அப்புறம் கொலைகேஸ்ல போய் முடிஞ்சிருக்கும். தாத்தா வரும்போது 5 பேரும் ஜெயில இருந்திருப்பீங்க. இதெல்லாம் தேவையா மச்சான்? திருடந்தா எதுவுமே எடுக்கலையே மாமா. ஏதோ பேசிய மனசை மாத்த பாக்காதீங்க, முதல்ல கிளம்புங்க ரெண்டு பேரும். கலம்புகன் சொல்றேன்ல, சும்மா அதையும் சொல்ல மண்ட சூட்டாடு சொல்லிட்டேன். போக, இந்த பக்கம் ராசு, அந்த பக்கம் யாரு? ராசு மாப்ள, நான் கோடீஸ்வரன் பேசுறேன். ஆ, சொல்லுங்க மாமா. நடந்தது எல்லாத்தையும் ரோஷினி என்கிட்ட சொன்னா. ரோஷினி சொல்லுச்சா? என்ன சொல்லுச்சு? என்னென்னலாம் நடந்துச்சோ அதெல்லாமே சொன்னா. அதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்லை தம்பி. நடக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்க ரேவதி வந்து உள்ள கூப்பிட்டுக்குங்க. மாமா, நீங்க எது வேணாலும் சொல்லுங்க, நான் கேட்கறேன். ஆனா ரேவதி உள்ள வர சொல்லாதீங்க, நான் அதை மட்டும் கேட்க மாட்டேன். உங்க கோபம் நியாயம்தான் ராஸ் தம்பி. ஆனா என் பொண்ணு ரோஷினி பாண்டவர்லத்துக்கு வந்த நேரம் தான். பாண்டவர்லத்துல ராசும் ரேவதியும் பிரிஞ்சிட்டாங்கன்னு யாரும் சொல்லிடக்கூடாது இல்ல. அது இல்லாம ரோஷினியும் நலசுந்தர மாப்பிள்ளையோட வாழ்க்கையும் பாதிக்க கூடாது இல்லையா? அதனாலதான் சொல்றேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மாமா, ஆனா ரேவதி பண்ணது பெரிய தப்பு இல்லையா மச்சான்? என்னதான் என்ன தப்பு பண்ணான்னு தெரியலையே, சமாளிப்போம். ரோஷினி மனந்திருந்தி பாண்டவர்ல வந்திருக்கா. நீங்க ரேவதிய வீட்டு விட்டு அனுப்புறத பாத்துட்டு ஒரு நாள் நலசுந்தர மாப்பிள்ளையும் இப்படித்தான் தன்னையும் அனுப்பிடுவாருன்னு ஒரு எண்ணம் வந்துட்டா அது பெரிய தப்பு இல்லைங்களா? நல்ல மாப்பிள்ளையும் ரோஷினியும் பிரிஞ்சிருவாங்க இல்லையா? இதுல எப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? எனக்காக இந்த ஒரு தடவை நீங்க ரேவதியை மன்னிக்கணும். ராஸ் மாப்பிள, முடியாதுன்னு சொல்லி நல்ல மாப்பிள்ளையும் ரோஷினியும் பிரிச்சிடாதீங்க. நான் வச்சிடுறேங்க. இது எதுக்கு போன முடியும்? ரோஷினி உங்க அப்பாட்ட சொல்லணும். இப்ப பாரு, ரேவதியை உள்ள கூப்பிடுங்க. என் பொண்ணு வந்து நேரம் தான், ரேவதி வீட்டை விட்டு வெளியே போச்சுன்னு தப்பா பேசுவாங்க, அது இதுங்கிறாரு. இதான் தேவையா நமக்கு? அவர் சொன்னது சரிதான் மாமா, இருந்தாலும் நீங்களே யோசிச்சு முடிவெடுத்துக்கோங்க. பெரிய மச்சா, எவ்வளவு நேரமா வாசல்ல இருக்காங்க? ரோட்ல போறவங்க வரவங்க தேவையில்லாம ஏதாவது பேச மாட்டாங்களா? எப்படியோ உள்ள கூப்பிடுறதுன்னு ஆயிப்போச்சு, சீக்கிரம் போய் கூப்பிட்டுக்கலாமே. இது பாரு, நான் நல்லா உங்க ரோஷினி கேக்க தான் மன்னிக்கிறேன். வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க. பாண்டவத்துக்குள்ள ரேவதி இருக்கட்டும், ஆனா எனக்கு அவளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் யாரோ அவ யாரோ அதுதான் உண்மை. அக்கா, மாமா உங்களை மன்னிச்சிட்டாரு, உள்ள வாங்க. ஆமாக்கா, ராசு மாமா நிஜமாதான் உங்களை மன்னிச்சிட்டாரு, உள்ள வாங்கக்கா. என்னமோ இவளுங்க சரி கட்டின மாதிரியே பேசுறாளுங்க. ரேவதி மாப்பிள மனசு மரத்துக்குள்ள உள்ள போயிடலாம். பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு எனக்காக பேசுற மாதிரி நடிக்கிறீங்களா? இங்க பாருங்க, ராசு மச்சான் இன்னும் முழுசா மன்னிக்கல. பட்டுன்னு உள்ள போங்க.